ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லாம இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கக்கூடிய டிராக் மீ டு ஹெல் படத்தோட ரிவ்யூ தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். 2009 ரிலீஸ் ஆன டிராக் மீ டு ஹெல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் பேரு கிறிஸ்டின். இவங்க ஒரு பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு வயசான ஒரு பாட்டி இவங்களோட இந்த பேங்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட வீட்டு பத்திரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன மேடம், நீங்க இன்னும் உங்களுடைய வீட்டுக்கான லோனையே கட்டலையே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு இந்த பாட்டி, இல்லம்மா எனக்கே உடம்பு சரியில்லை, என்னோட மெடிக்கல் செலவுகளை பாக்குறதுக்கே எனக்கு காசு கரெக்டா இருக்கு, இதுல எங்கம்மா நான் லோன் கட்டுறது, சோ கொஞ்சம் உங்க மேனேஜர் கிட்ட எனக்காக பேசி கொஞ்ச நாள் டைம் வாங்கி கொடுமா, நான் அதுக்குள்ள சீக்கிரமா லோனை கட்டிடுறேன் இருக்காங்க. சொல்லுங்க, இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை அனுப்பிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் இந்த பாட்டி கிட்ட வந்து, சாரி பாட்டி, நான் சொல்லி பார்த்தேன் ஆனா மேனேஜர் கேட்கல, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த பாட்டி நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சுக்கிட்டு, ஏமா நான் உங்ககிட்ட உதவிதாமா கேக்குறேன், பிளீஸ்மா லோனை கட்டுறதுக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் வாங்கி கொடுமா, என்னுடைய வீடு தான் எனக்கு எல்லாமே, சோ பிளீஸ்மா இத இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின், என்னுடைய மேனேஜர் சொல்றதுதான் மேடம் எல்லாமே, என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பாட்டி நம்ம ஹீரோயினோட காலை புடிச்சு அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின், என்னுடைய காலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவாங்க. அப்போ அந்த பாட்டி தவறி கீழே விழுந்துடுறாங்க. இத அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே பாத்துடுறாங்க. சோ அந்த பாட்டிக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், உன்கிட்ட உதவி கேட்டு உன்னோட காலை புடிச்சு கெஞ்சிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன தள்ளி விட்டுட்டல, நீ என்ன அவமானப்படுத்திடுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அந்த பாட்டி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. உடனே அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அந்த பாட்டியை புடிச்சு அந்த பேங்க்ல இருந்து தர தரனு வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பேங்குடைய மேனேஜர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஃபைல கொடுத்து, இன்னைக்கு நைட்டு கம்பெனியிலேயே இருந்து நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும், சரி சார் நான் முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டைம்ல அவங்களோட காரை பார்க் பண்ணி வச்சிருக்க பார்க்கிங் லாட்டுக்கு போறாங்க. கார்ல ஏறி உக்காந்து காரை எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது, காருக்கு பின்னாடி சீட்ல காலையில ஒரு பாட்டி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த பாட்டி உக்காந்துட்டு இருக்காங்க. என்ன நீ காலையில அவ்வளவு அவமானப்படுத்திட்டல, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டி பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை இவங்களோட இந்த கார்ல இருந்து வெளியே இழுத்து போட்டு நம்ம ஹீரோயினோட சட்டையில இருக்கக்கூடிய ஒரு பட்டனை பிச்சு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சபிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி சபிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வரிசையா நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால இப்படி எல்லாம் நடக்குது, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யங்கள் எல்லாமே நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ஸ்பைடர்மேன் மூவிஸை எடுத்த சாம் ரைமி தான் எடுத்திருக்காரு. சான்ஸே இல்ல, படத்தை பயங்கரமா எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை இவ்வளவு நாள் நான் ஏன் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த உடனே இப்போதான் ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு படத்தை பயங்கரமா மிரட்டி வச்சிருக்காரு. மூவி ஃபுல்லாவே பயங்கர ஹாரரா செம்மையா கிரியேட் பண்ணிருந்தாரு. சோ நீங்க ஒரு பயங்கரமான ஹாரர் மூவிய எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த படத்தை நான் உங்க எல்லாருக்குமே 100% சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளவு வெறித்தனமான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். இவ்வளவு நாள் இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருந்தது, அண்ட் இப்போ இந்த படத்தை தமிழ் டப் பண்ணி MX பிளேயர்ல விட்டுருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பாக்கும்போது இந்த படத்துல நிறைய கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கு, அண்ட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கு. சோ இந்த படத்தை ஃபேமிலியோட நீங்க பாக்காதீங்க, மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2 out of 10.
நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தா இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.